இனி தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தின் அடிப்படையில் பேரரசை உருவாக்கும் சிந்தனைகள் எப்போது நிரந்தரமானது அல்ல. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 77வது பிறந்த தினம். நாடாளுமன்ற வளாகத்தில் தலைவர்கள் மரியாதை. கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள மத்திய அரசு முழு அளவில் தயார் நிலையில் உள்ளது. மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் திட்டவட்டம். ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வந்த இந்திய விமானப்படை ஏர் இந்தியாவின் பணி மகத்தானது. மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பாராட்டு. மீனவர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே நாடாளுமன்றத்தில் மீன்வள மசோதா நிறைவேற்றப்படும். மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. வீரம் செறிந்த தமிழர் மரபில் விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் பெயர் என்று நினைவு கூறப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.